வணக்கங்க. ஒருத்தருடைய நலனை கருதி அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் நன்மையான ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அவங்க அதை ஏற்றுக்கவே இல்லைன்னா உங்களுக்கு வரும் பாருங்க கோவம். சே, இனிமேல் எதையும் யார்கிட்டையும் நல்ல விஷயமா இருந்தால் கூட சொல்லவே கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு கூட நீங்கள் வரலாம். அவ்வளோ டென்ஷன் ஆக்குவாங்க இப்படிப்பட்ட ஜனங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த நல்ல வார்த்தைகள், நல்ல அட்வைஸ் எல்லாமே விதைகள் மாதிரி. நெவர் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் அ சீடு. விதையை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியுங்க. ஒரு விதை போட்ட உடனே அது உடனடியாக முளைப்பதில்லை. இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். தன்னுடைய நேரத்தையும் அவகாசத்தையும் அது எடுத்துக்கொள்ளுகிறது. அப்படி தான் ஒரு சில மனிதர்கள் கடின இருதயம் உள்ளவர்களாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற நல்ல விஷயத்தை அது ஃபோர்ஸ் பண்ணி சொன்னால் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் இந்த பிக்சரை பாருங்களேன். என்றைக்கோ விதைக்கப்பட்ட ஒரு விதை இந்த பெரிய கல்லையை பிளந்து வளர்ந்துருக்குதுன்னா அந்த கல்லை கூட கரைப்பதற்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது ஒரு விதையினுடைய வளர்ச்சி. இன்றைக்கி நீங்கள் நல்ல விஷயத்தை ஜனங்கள்கிட்ட சொல்லியிருந்தாலும் அது இம்மீடியட்டாக அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணி ஏற்றுக்கொள்ளலைனாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் விதைத்த அந்த நல்ல விதை என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாகவே முளைத்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுக்குங்க. வேதவசனம் சொல்லுகிறது, நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று. Have a nice day. God bless you.